தமிழர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நாம் சந்திக்கப் போகிற நபர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஆரம்ப காலத்தில் தீவிரமாக பயணித்தவர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆரம்ப கட்ட வளர்ச்சியையும் அரசியலையும் நன்கு அறிந்தவர். ஏன் இன்னைக்கு அவரை சந்திக்கிறோம் அப்படின்னா, சமீபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் குறித்து பாஜகவை சேர்ந்த திரு தடா பெரியசாமி அவர்கள் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார், பல குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்து வருகிறார். அதை குறித்து அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் பயணித்த காலகட்டத்தில் இருந்த ஒரு நபரை கூப்பிட்டு ஒரு நேர்காணல் செய்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற நினச்சி தான் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் உறுப்பினர் திரு திருவள்ளுவன் அவர்களை அழைத்திருக்கிறோம். வாருங்கள், அவரோட பேசலாம். ஐயா வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஆரம்ப காலத்தில் உங்களுடைய பயணம் எப்படி இருந்தது? உங்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குமான உறவை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் வந்து மதுரை மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வளர ஆரம்பித்தது. அந்த இயக்கத்தை அங்கே உருவாக்கியவர் மலைச்சாமி என்ற ஒரு வழக்கறிஞர். பிறகு இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவன் அந்த பகுதிக்கு அரசு பணியின் காரணமாக அங்கே சென்றபோது அவருக்கும் இவருக்கும் உறவு ஏற்பட்டது. அவர்களோடு தொடர்பு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அவர் ஒரு விபத்தில் மரணமடைந்து விடுகிறார். அப்பொழுது யார் தலைமை மீண்டும் கொடுப்பது என்ற ஒரு விவாதம் நடந்தபோது அதற்கு மிக தகுதியானவராக இருந்த காரணத்தால் இவர் அந்த பொறுப்பை ஏற்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. அங்கே ரெண்டு ஒரு ஆண்டு காலம் அந்த பணியை அவர் சிறப்பாக செய்து பிறகு வட மாவட்டத்திலே அதை விரிவடையக்கூடிய அளவுக்கு அவர் முயற்சி செய்யும்போது எங்கள் போன்றவர்களுடைய உறவுகள் அவரிடம் உருவானது. அதை அடிப்படையாக வைத்து அவரோடு பயணித்து வட மாவட்டங்களில் இந்த இயக்கத்தை வளர்த்தும் அதன் பிறகு மேற்கு மாவட்டம் வரை கொண்டு சென்றோம். இப்படித்தான் இந்த உறவு அவருக்கும் நமக்கு ஏற்பட்டது. குறிப்பாக வந்து தலித்து மக்களை பொறுத்தவரை அவர்கள் எந்த ஒரு அரசியல் வலிமையும் இல்லாமல் வாழும் மக்களாக இருந்தார்கள். எல்லா கட்சிகளுக்குமே அவர்கள் எடுபிடிகளாக இருந்தார்கள். எல்லா கட்சிகளும் அவர்களுடைய நலன்களுக்கு மிக முக்கியத்துவமான ஒரு திட்டங்களை வகுத்து செயல்படுத்துகின்ற நிலையும் இல்லாமல் இருந்தது. இந்த சூழ்நிலையில்தான் அம்பேத்கருடைய நூற்றாண்டு விழா வந்து நாடெங்கும் ஒரு பெரிய எழுச்சி ஏற்பட்டது. அந்த எழுச்சிக்கு பல்வேறு பகுதியிலே பல மாநிலங்களிலே பல புதிய தலித்து தலைமைகள் உருவானது. வடக்கே உத்தரப்பிரதேசம், பஞ்சாப் போன்ற பகுதிகளில் கன்சிராம் என்பவர் தலைமையில் அந்த எழுச்சிக்கு தலைமை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது. தென்னிந்தியாவை பொறுத்தவரை தமிழகத்திலே தான் அந்த எழுச்சி சிறப்பாக நடந்தது. அந்த எழுச்சி ஏற்படுவதற்கு இன்றைக்கு எழுச்சி தமிழர் என்று சொல்லக்கூடிய திருமாவளவர்கள் ஒரு முக்கியமான பாத்திரத்தை வகித்தார். ஒரு எழுச்சிக்கு தலைமை தாங்கக்கூடிய தகுதியை அவர் பெற்றிருந்தார். அந்த தகுதி என்பது அறிவு சார்ந்த தகுதி, பொருளாதார சார்ந்த தகுதி, மதம் சார்ந்த தகுதி என்று சொல்ல முடியாமல் அறிவு சார்ந்த தகுதியை அவர் பெற்றிருந்த காரணத்தால் அதற்கு தலைமை கொடுக்க முடிந்தது. அந்த தலைமையின் கீழே என் போன்றவர்கள் பங்கு பெற்றோம். அதில்தான் தடா பெரியசாமி என்பவரும் அதில் பங்கு பெற்றார். இப்படித்தான் அதில் எங்கள் பணியை துவக்கினோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள், தொடக்க காலத்தில் அவரை எப்படி நீங்கள் பார்த்தீங்க, இப்போ அவரை எப்படி பார்க்குறீங்க? இட் மீன்ஸ் அவருடைய முதிர்ச்சி, அரசியல் முதிர்ச்சி, அவருடைய ஆளுமை திறன் எப்படி மாறியிருக்கு? இல்லை, தொடக்க காலத்திலே அவர் ஒரு முதிர்ச்சியான அரசியல்வாதியாகத்தான் இருந்தார். எல்லாவற்றிலையும் நிதானமாக முடிவெடுப்பது, ஆழ்ந்து சிந்திப்பது, ஒரு வரலாற்று பூர்வமாக சிந்திப்பது, அது எல்லாம் தகுதியை பெற்றிருந்தார். இன்றைக்கு அந்த தகுதி மேலும் மேலும் அவருடன் வளர்ந்திருக்கிறது என்பதை மறுக்க முடியாது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் திரு தடா பெரியசாமி அவருடைய ரோல் என்னவாக இருந்தது, அவரை குறித்து உங்களுடைய மதிப்பு? ஆமாம், இவருடைய திருமாவளவனுடைய தலைமையில் தடா பெரியசாமி போன்றவர்கள், என் போன்றவர்கள், சிந்தனை செல்வன் என்று இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார், இவர்கள் கிட்டத்தட்ட இந்த நால்வர் தான் அதனுடைய தலைமை பாத்திரத்தில் இருந்தோம். அந்த நால்வர் தலைமை பாத்திரத்திலேயும் ஒரு தலைமை பாத்திரம் என்றால் அது அவராகத்தான், திருமாவளவனாகத்தான் இருந்தார்.
அவருடைய வழிகாட்டுதல், அவருடைய செயல் திட்டங்கள் இவைகளையெல்லாம் நடைமுறைப்படுத்துகின்ற பணியை என் போன்றவர்கள் எவ்வளவுக்கு கடுமையாக உழைத்து செய்ய முடியுமோ செய்தோ. பெரியசாமியை பொறுத்தவரை அவ்வளவு தூரம் ஒரு கடுமையான மக்கள் உழைப்பாளி இல்லை. அவர் ஒரு மக்களுக்கான தேவையான ஞானங்களையும் கொள்கைகளையும் திட்டங்களையும் வகுத்து செயல்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றலும் இயல்பாகவே இல்லை. அதை நாம் குறை சொல்ல முடியாது. அப்படித்தான் அவருடைய நிலை இருந்தது. சிந்தனை செல்வன் ஓரளவிற்கு தெளிவாகவும் ஒரு புரிதலுக்குரியவராகவும் மக்களிடம் சென்று பணியாற்றக்கூடிய தகுதியை அவரும் பெற்றிருந்தார். நானும் அத்தகைய ஒரு தகுதியை பெற்றிருந்தேன். இப்படி தகுதி உள்ளவர்கள் சிலரை வைத்து இந்த தகுதி உள்ளவர்களை இயக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வலிமையான திறமையை திருமாவளவன் பெற்றிருந்தார். திருமாவளவனுடைய சொற்பொழிவு என்பது ஏறத்தாழ எல்லாரையும் ஒரு ஈர்க்கக்கூடிய சொற்பொழிவாகவும், தலித்துகள் தங்களை ஒரு ஆளும் பிரிவாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு கான்செப்டை வலுவாக வைக்கக்கூடிய, அதற்கு முன்பு தலித் இயக்கங்கள் குடியரசுக் கட்சி போன்ற இயக்கங்கள் வைத்தது, ஆனால் இவ்வளவு வலிமையாக வைக்கவில்லை, இவ்வளவு வலிமையான வேலை திட்டங்களையும் வகுத்து வேலை செய்யவில்லை. விடாத பெரும் முயற்சியின் ஒரு ஓரளவிற்கு சரியான கொள்கையும், அந்த கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு இயக்கத்தையும், அந்த இயக்கத்தை தொடர்ந்து வலிமையாக்குவதற்கு இயக்கத்தில் உள்ளவர்கள் தன்னலமற்ற தியாகங்களை பணிகளை செய்வதற்கான தகுதியை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் அதையெல்லாம் அவர் ஒரு உதாரணமாக தன்னை உருவாக்கி கொண்டு மற்றவர்களையும் அந்த நிலைக்கு உயர்த்துவதற்கு வழிகாட்டியாக இருந்து அவரே வாழ்ந்து காட்டினார். திருமணம் பண்ணாமல் நிறுத்தி விடுவது, சமூக பணியே ஒரு மிகப்பெரிய கடமையாக செய்வது, அரசு பணியிலே இருந்தாலும் அரசு பணி என்பது சமூகத்துக்காக கைவிட வேண்டுமென்றால் அதை கைவிடுவது, இப்படி எல்லா வகையிலுமே அவர் தன்னுடைய அர்ப்பணிப்பை வலிமையாக செய்ததனுடைய விளைவுதான் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் ஒரு மாபெரும் இயக்கமாகவும், எல்லாரும் அந்த இயக்கத்தை அறிந்து கொள்ளக்கூடிய இயக்கமாகவும் இருந்தார். அது மட்டுமல்ல, அவர் தலித் இயக்கங்களுக்காக மட்டுமே அவர் குரல் கொடுத்தார் என்று சொல்லிவிட முடியாது. அதையும் தாண்டி தமிழ் மக்களுடைய பிரச்சனை, தமிழ் மொழியினுடைய பிரச்சனை, காவேரி தண்ணீர் போன்ற தமிழகத்தினுடைய விவசாயிகள் பிரச்சனை, இப்படி மத்திய அரசினுடைய தவறான கொள்கையை எதிர்ப்பது, இன்றைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆட்சி என்பது ஒரு இந்துத்துவ ஆட்சி என்று சொல்லக்கூடிய ஆட்சியாகத்தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த ஆட்சி முறை என்பது ஜனநாயக ஆட்சி முறையாக இருக்க வேண்டும் என்று இன்றைய வரை குரல் கொடுப்பது, இப்படி ஒரு பன்முகத்தன்மையோடு தன்னுடைய பணியை அவர் துவக்கினார். அது எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வழிகாட்டக்கூடிய மாமனிதராக காட்சி அளித்தார். அதை நாங்கள் பயன்படுத்தினோம், பின்பற்றினோம். இப்படிலாம் இருந்தீங்க, ஏன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து வெளியேறினீங்க? நானா என்ன கேட்குறீங்களா? அது இந்த சூழ்நிலைக்கான கேள்வியாக எனக்கு படல. அதை இப்போ சொல்லுவது என்பதை விட இந்த 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 கட்டத்தில் என்ன பணியை செய்து விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தையும் அதனுடைய தலைமையும் பாதுகாப்பது என்ற முறையில் வந்தபோது இப்போ அதை பற்றி பேசுவது எனக்கு என்னமோ அது பயன்படாத விஷயமாக. ஆனால் விடுதலை சிறுத்தையை பாதுகாக்க வேண்டும் என்பதில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த பணி என்பதை நான் பார்க்கிறேன். குறிப்பாக தலித்து மக்கள் 1500 ஆண்டு காலமாக இந்துத்துவ ஆளுமையிலிருந்து சொல்ல முடியாத துயரங்களை அனுபவித்தார்கள். உலகமெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒடுக்குமுறைக்கு ஆளாகி பிறகு அவர்களெல்லாம் ஒரு புரட்சியை செய்து தன்னுடைய ஒடுக்குமுறையை நீக்கிக் கொண்டார்கள். ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்ட மக்கள் இத்தனை 100 ஆண்டு காலம் அடிமையாகவே இருப்பது என்பதும் இன்றைக்கும் இருக்கிறார்கள் என்பதும் இந்திய வரலாறாக இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதற்கான சில இயக்கங்கள் தோன்றும் போது அந்த ஒடுக்குகின்ற நிலை இடத்திலிருந்து பிஜேபி போன்ற இயக்கங்கள், ஆர்எஸ்எஸ் போன்ற இயக்கங்கள், இந்த சனாதனவாதிகள் தொடர்ந்து இந்துத்துவ ஆளுமையை பாதுகாப்பதும் இந்துத்துவ எதிர்க்கிற சக்திகளையெல்லாம் கட்டுப்படுத்துவதும் ஒடுக்குவதும் அடக்குவதும் என்று ஒரு முடிவை எடுத்து நடைமுறைப்படுத்தும் போது அதை தலித்துகளில் உள்ள அறிவுஜீவிகள், தலித்துகளில் உள்ள அறிவாளிகள், எழுத்தாளர்கள், சமூகத்தின் மீது அக்கறை உள்ள களப்பணியாளர்கள் யாரும் அதை வேடிக்கை பார்க்க முடியாது.
இன்றைக்கு திருமாவளவன் தலைமையிலேயே இந்த சனாதன சக்திகளை எதிர்க்கின்ற இந்த போரில் கட்டாயமாக நாமும் ஒரு போர் வீரராக இருக்க வேண்டிய கடமை தலித்துகளிலே பிறந்தவர்களுக்கு மட்டுமல்ல, ஜனநாயகத்தை ஏற்றுக்கொண்ட இந்து சமூகத்திலே உள்ளவர்களும் சிறுபான்மை சமூகத்திலே உள்ளவர்களும் கூட அதை தங்கள் கடமையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த கடமையை இன்றைக்கு நான் செய்கிறேன், மற்றவர்களும் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். திருமாவளவனுக்கே நான் தான் அடைக்கலம் கொடுத்தேன், அவரை நான் தான் பாதுகாத்தேன், அவருக்கே நான் நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்தேன், நான் தான் கற்றுக் கொடுத்தேன் அப்படின்னு தடா பெரியசாமி சொல்கிறார். இல்லை, ஒருவர் மற்றொருவரிடம் கற்றுக் கொடுப்பது என்பது சமூகத்தினுடைய வரலாற்றில் தொடர்ந்து வரக்கூடியது. புத்தர் கூட பிக்குகளுக்கு கற்றுக் கொடுத்தார், பிக்குகள் மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். காரல் மார்க்சிதனுடைய தொழிலாளர் அமைப்பில் உள்ள முன்னோடிகளுக்கு அவர் கற்றுக் கொடுத்தார், பிறகு அவர்கள் தொழிலாளர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். பெரியார் அவரை பின்பற்றியவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார், அவர்கள் மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அது இன்றைக்கு 67க்கு பிறகு நீண்ட நெடிய காலமாக ஆளுகின்ற ஒரு ஆட்சி பிரிவாகவே அந்த இயக்கங்கள் ஆகிவிட்டது. கற்றுக் கொடுப்பதும் கற்றுக்கொள்ளுவதும் ஒரு சமூகத்தில் இயல்பானது. ஆனால் பெரியசாமி திருமாவளவனுக்கு கற்றுக் கொடுத்தார் என்பதை இதை ஒரு நகைச்சுவையாகத்தான் என்னால் எடுக்க முடிகிறது. என்றால் அந்தளவுக்கு அவருக்கு ஞானமும் இல்லை. கற்றுக் கொடுப்பவர்களுக்கு கற்றுக்கொள்வதை விட கூடுதலாக ஞானம் இருக்க வேண்டும். அப்போ தான் கற்றுக் கொடுப்பதிலே அர்த்தம் இருக்கும். அப்படி ஒரு எந்த ஞானமும் அவர் தன்னைக்கு வளர்த்து கொள்ளவில்லை. ஞானத்தை தேடி அலைந்து திரிந்து அதை கற்றுக்கொள்ளவும் இல்லை. அன்றைக்கு எங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுப்பவராக திருமாவளவன் தான் நான் அறிந்து இருந்தார். நானும் கூட ஏற்கனவே மார்க்சிய இயக்கங்களில் 10 ஆண்டு காலம் பங்கு பெற்றிருந்தேன். இந்தியாவில் மார்க்சிய இயக்கத்தால் ஒரு சமூக மாற்றம் கொண்டு வர முடியாது என்ற நம்பிக்கை இழந்து பிறகு அதை விட்டு வெளியேறி ஒரு இந்திய வரலாற்றை நாம் ஆராய்ந்த போது இந்தியாவில் சமூக மாற்றம் என்பது புத்தர் போன்றவர்கள், அம்பேத்கர் போன்றவர்கள், அயோத்திதாசர் போன்றவர்கள், இவர்கள் மார்க்கத்தில் இவர்கள் போகின்ற அந்த பாதையில்தான் இந்த விடுதலை அமைய முடியும் என்ற அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த மார்க்சியத்தை விட்டுவிட்டு ஒரு தலித்திய பார்வையில் தலித்து கான்செப்ட் தத்துவத்தில் நாங்கள் வரும்போது அதற்கு வழிகாட்டக்கூடிய தகுதி எனக்கென்னமோ அன்றைக்கு நாங்கள் அறிந்து திருமாவளவனிடமும் இருந்தது. அதை பின்பற்றி தான் நாங்கள் எங்களுடைய பணியை செய்தோம். தடா பெரியசாமி அவர்கள் திருமாவளவனுடைய பர்சனல் லைஃப்ஸை நிறைய அட்டாக் பண்ணுறாரு. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து நிறைய விமர்சனங்கள் முன்வைக்கிறாரு. அவர் வந்து ஒன்றும் ஒழுக்க சீலர்லாம் கிடையாது, அவர் ஒன்றும் பிரம்மச்சாரி கிடையாது அப்படின்லாம் சொல்கிறாரு. உண்மையாகவே எப்படி பார்க்குறது? இல்லை, அதை பற்றி என்னுடைய கருத்து என்னன்னு சொன்னால், ஒரு அரசியல் தலைவரை விமர்சனம் பண்ணுவது முதலில் அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ண வேண்டும். அதுதான் அவர்களை வீழ்த்த முடியும். திருமாவளவனை பெரியசாமி வீழ்த்த வேண்டுமானால் திருமாவளவனுடைய அரசியலை வீழ்த்த வேண்டும். அந்த தகுதி இவருக்கு இருக்க வேண்டும். திருமாவளவன் போல் மக்களை திரட்டி ஒரு மக்கள் இயக்கம் நடத்துவதை வீழ்த்த வேண்டுமென்றால் இவர் மாற்றாக ஒரு மக்கள் இயக்கத்தை நடத்தி மக்களை திரட்டி அதன் மூலம் வீழ்த்த வேண்டும். அதுதான் மாற்று. அதை விட்டுவிட்டு இதெல்லாம் ஒரு மலிவான ஒரு தகுதி குறைவான பார்வை. அந்த பார்வையிலிருந்து அவர் சொல்லும்போது இப்போ அதற்கு நாம் விளக்கம் கொடுத்து கொண்டோ அதற்கு விளக்கத்தை தேடிக்கொண்டோ இருப்பது தேவையில்லை. இல்லை, அவர் ஒரு குற்றச்சாட்டு, அப்படி குற்றச்சாட்டு எல்லாரும் வைப்பாங்க. அம்பேத்கர் மேலே குற்றச்சாட்டு வைக்காததா? இல்லை, நீங்கள் திருமாவளவன் அப்படி பார்த்துருக்கீங்க? நான் திருமாவளவனை ஒரு சிறந்த தலைவராக தான் பார்க்குறேன், சிறந்த மனிதனாக தான் பார்க்குறேன். எந்த ஆதாரமும் இல்லாமல் யாரையும் குற்றம் சொல்லிவிடக்கூடாது. பெரியசாமி சொல்லக்கூடியதுக்கு ஆதாரம் இருந்தால் அவர் சொல்லட்டும். ஆனால் ஆதாரம் இல்லாமல் பெரியசாமி சொல்கிறார் என்பதற்காக நானோ என் போன்றவர்களோ சொல்லுவது தப்பு. இது திருமாவளவனோட உறவு இருப்பவர்கள், உறவிலிருந்து விலகி இருப்பவர்கள் எல்லாருக்குமே பொது விதியை நான் சொல்கிறேன். முதலில் அந்த மனிதனுடைய அறிவார்ந்த அறிவை பார்க்கணும். என்ன அறிவு, இந்த உலகத்தை பற்றி என்ன அறிவு பெற்றிருக்கிறார், இன்றைக்கு இந்த துன்பமான இந்த உலகம், கீழ்த்தரமான இந்த உலக சமூக அமைப்புகள் மாறிட வேண்டுமானால் அதற்கு என்ன மாற்று திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார், பெரியசாமிக்கு என்ன திட்டம் இருக்கிறது, அந்த திட்டம் தவறு என்று சொன்னால் தன்னுடைய திட்டத்தின் மூலம் அந்த திட்டத்தை அவர் அடித்து நொறுக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு
இந்த விஷயத்துக்கு இவர் போகிறார்னா இவருக்கு அப்படிப்பட்ட பொலிட்டிக்கல் திட்டம் இல்லை, அப்படிப்பட்ட பொலிட்டிக்கல் பார்வை இல்லை. ஒரு சித்தாந்தத்தை வீழ்த்துவதற்கு இன்னொரு சித்தாந்தம் தேவைப்படும். ஆரிய சித்தாந்தத்தை வீழ்த்துவதற்கு புத்தர் இன்னொரு சித்தாந்தத்தை தான் தூக்கி நிறுத்தினார். காந்திய சித்தாந்தத்தையும் இந்துத்துவ சித்தாந்தத்தையும் வீழ்த்துவதற்கு அம்பேத்கர் பௌத்த சித்தாந்தம் ஜனநாயக சித்தாந்தத்தை தூக்கி நிறுத்தினார். ஒரு கொள்கையை வீழ்த்துவதற்கு இன்னொரு சரியான கொள்கை தேவை. ஒரு பாசிசத்தை வீழ்த்துவதற்கு ஒரு ஜனநாயக கொள்கை தேவை. அதை விட்டுவிட்டு இதையெல்லாம் பெரியசாமி பிடித்து தொங்கிக் கொண்டு இருக்கிறார்கள் என்றால் அதை ஆராய்வதற்கோ அது உள்ளார போவதற்கோ எனக்கு வேலை இல்லை. என்னுடைய வேலை பெரியசாமி வேலையை நான் செய்ய முடியாது. நான் திருமாவளவன் சமூகத்துக்கு என்ன திட்டம் வைத்திருக்கிறார், சமூகத்திற்கு என்ன மாதிரி செயல்படுகிறார், இந்த சமூகம் அவரை எப்படி பின்பற்றுகிறது, சமூக நம்பிக்கையை பாதுகாக்கிறாரா, அதுதான் நான் திருமாவளவனுடைய பார்க்கக்கூடியது. அவர் எங்கே போகிறாரு வராரு என்பதெல்லாம் அது காலம் தீர்மானிக்கும். அதை இன்றைக்கு நான் ஒரு குற்றமாக சந்தேகப்பட்டு பார்த்து ஒரு எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் ஒரு நல்ல மனிதரை குற்றவாளி ஆக்குவது என்பது அது மிக மிக கீழ்த்தரமானது. நான் பார்ப்பது திருமாவளவன் இந்த உலக மக்களுக்கு என்ன மாதிரி உறவுக்கு தகுதி உள்ளவராக இருக்கிறார், இந்த சமூக துயரங்களை நீக்குவதிலே எத்தகைய மனிதராக இருக்கிறார், அதைத்தான் நான் பார்க்க வேண்டும். அதுதான் மக்களுக்கு முக்கியமான பார்க்கக்கூடிய விஷயமும், அதுதான் முக்கியமானது. மற்ற விஷயங்கள்லாம் இரண்டாம் தரமானது. அதில் பிழை யார் செய்தாலும் அதை காலங்கள் தீர்மானிக்கும். ஆனால் முதலில் அந்த மனிதனை ஏற்றுக்கொள்வதில் இந்த சமூகத்துக்கும் அவருக்கும் என்ன மாதிரியான சிக்கல்களை தீர்ப்பதில் எத்தகைய மனிதராக இருக்கிறார், இந்த மனிதர்கள் படக்கூடிய துயரங்களை நீக்குவதில் எத்தகைய பாத்திரத்தை வைக்கிறார், அதைத்தான் நாம் பார்க்கணும். அவர் திருமணம் பண்ணலை, அதை நான் ப்ளஸ்ஸாக பார்க்குறேன். அது ஒரு ப்ளஸ்ஸு தான். எப்படி பார்த்தாலும் ஒரு புத்தர் திருமணத்தை நிராகரித்து குடும்பத்தை நிராகரித்து வெளியேறினார். ஒரு இயேசு திருமணம் ஆகாமலேயே பிரம்மச்சரியாக மாறினார். அம்பேத்கர் திருமணம் ஆகி குடும்பத்தோடு இருந்து கொண்டே ஒரு பிரம்மச்சாரியாக வாழ்ந்து தன்னுடைய கடமையை செய்தார். இப்படி மனிதன் திருமணம் பண்ணினால் பிற்போக்குவாதி என்று சொல்லுவது தப்பு, திருமணம் பண்ணவில்லை என்றால் அது முற்போக்குவாதி என்று சொல்லுவதும் தவறு. ஆனால் அந்த மனிதன் திருமணத்தோடு இருந்தானா இல்லானா இல்லையா என்பது கேள்வி அல்ல, சமூகத்தோடு எத்தகைய மனிதனாக இருந்தான் என்பது தான் முக்கியம். திருமாவளவனை பொறுத்தவரை இன்றைக்கு திருமணம் பண்ணாததை அல்லது திருமணத்தை அவர் நிறுத்தி கொண்டதை அவர் சமூகத்துக்காக செய்ததாகத்தான் நான் பார்க்கிறேன். இப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு அம்பேத்கரிய பெரியாரிய கொள்கைகளை உள்வாங்கிய ஒரு இயக்கம், இதில் இருந்துட்டு தடா பெரியசாமி போயிட்டு பிஜேபியில் சேர்றாரு. அவர் அங்கு போய் சேர்ந்த இந்த கொள்கையில் அவர் ஒட்டாதியே வாழ்ந்திருக்கிறார்கள் என்ற பொருள். எப்படி அதை நீங்கள் இது மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி அவர் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தேன்னு வேற சொல்கிறார். அப்போ மார்க்சிய தத்துவம், பெரியாருடைய கோட்பாடு, அம்பேத்கருடைய தத்துவம் இவைகளிலெல்லாம் இருந்த ஒரு மனிதர் பிஜேபிக்கு போகிறார். பிஜேபி என்பது முழுக்க முழுக்க ஆரிய தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு இயக்கம், சாதியத்தை ஏற்றுக்கொண்ட இயக்கம், மூட நம்பிக்கை வளர்க்கிற இயக்கம், பெண்ணடிமையை ஏற்றுக்கொள்கின்ற இயக்கம், சாதி ரீதியான வேலையை பாதுகாக்கிற இயக்கம் பிஜேபி. இவ்வளவு அருவறுப்பான ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு கொள்கையில் ஒரு ஆள் போய் சேர்கிறார் என்றால் அந்த ஆளுக்கும் அந்த கொள்கை இல்லாமல் சேர முடியாது. அந்த அடிப்படையில் பெரியசாமிக்கு ஏற்கனவே அவர் தொடர்பில் இருந்த மார்க்சிய இயக்கம், ஏற்கனவே அவர் தொடர்பில் இருந்த அம்பேத்கர் பெரியார் போன்ற தாட்ஸ், அந்த கொள்கைகள் அவரோடு ஒட்டவில்லை அல்லது அந்த கொள்கையை அவர் எட்டவில்லை. அவர் ஒரு வெற்றிடமாக இருந்தால் சராசரி மனிதனாக மனிதனுடைய சொத்து சுகம் பதவிக்கான ஆசாபாசங்களுக்கான ஒரு மனிதனாக இருந்த காரணத்தால் அதற்கான தீனி கிடைக்கக்கூடிய எந்த இடத்திற்கும் அவர்கள் போவார்கள். அப்படித்தான் அவர் போயிருக்க வேண்டும் என்பது என் கணிப்பு. திருமாவை குறிவைத்து தடா பெரியசாமியை பிஜேபி இயக்குவதை எப்படி புரிஞ்சுக்கிறது? திருமாவை குறிவைத்து தடா பெரியசாமி நடவடிக்கை என்பது பெரியசாமி என்ற அம்பை பிஜேபி திருமாவளவன் மேல் செலுத்துகிறது. அதன் பின்னாடி பிஜேபி நோக்கம் தன்னுடைய நோக்கத்தை இந்துத்துவ நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் தலித்து மக்களை தொடர்ந்து அடிமையாக வைத்துக் கொள்வதற்கும்
தலித்துகள் மாடி மேய்த்து தலித் அல்லாத இந்து உயர் பிரிவினர் பால் குடிக்கிற ஒரு சமுதாய அந்த செட்டப்பை பாதுகாக்கவும், நேரடியாக பிஜேபி தானே மோதாமல் தன்னிடம் அந்த ஒரு பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த பிரதிநிதி மூலம் மோத வைப்பது. அப்போ பெரியசாமி வர்சஸ் திருமாவளவன் என்பது பிஜேபி வர்சஸ் திருமாவளவன் தான். அவர் பிஜேபியினுடைய ஒரு எடுபிடியாக மாறிவிட்டார். பிஜேபி எது சொன்னாலும் அவர் கேட்பார். அவருடைய குறியெல்லாம் பணம் சம்பாதிப்பது, பதவியை தேடுவது. இந்த ஆசைகள்தான் அவரை இந்த செயலுக்கு காரணமாக ஆக்குகிறது. அப்போ அவருடைய போர் என்பது வெறும் தனிப்பட்ட அவருடைய போர் அல்ல. அது பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பிற்போக்கு சக்தி, சனாதன சக்தி, அந்த இந்து தர்ம சக்தி, அந்த இந்துத்துவ அந்த சக்திகள்தான் பெரியசாமியை படையின் முன்னாடியே நிற்க வச்சு பெரியசாமி மூலம் அந்த யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் எங்களைப் போன்றவர்கள் அந்த யுத்தத்தின் பக்கம், யுத்தத்தை பார்க்கும்போது கட்டாயமாக திருமாவளவன் மூலம், திருமாவளவன் அருகில் இருந்து அந்த போரை எதிர்கொள்ளக்கூடிய கடமை இருக்கிறது. அவருடைய தலைமையிலே நடக்கிற இந்த இந்துத்துவ இந்த போரில் அவர் பின்னாடி நிற்க வேண்டிய வரலாற்று கடமை இருக்கிறது. இந்திய வரலாறு என்பது பார்ப்பனியத்துக்கும் பௌத்தத்துக்குமான போராட்ட வரலாறு. இன்றைக்கு திருமாவளவனுக்கும் பிஜேபிக்கும் பெரியசாமிக்கும் நடக்கிற வரலாறு கூட பார்ப்பனியத்துக்கும் பௌத்தத்துக்குமான போராட்ட வரலாறு தான். பௌத்தத்தின் பக்கம் திருமாவளவன் நிற்கிறார், பார்ப்பனியத்தின் பக்கம் பெரியசாமி நிற்கிறார். இந்த நேரத்தில் மக்களுடைய கடமை என்ன, மக்களிலே சிந்திப்பவர்களுடைய கடமை என்ன, இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவர்களுடைய கடமை என்ன என்றால், திருமாவளவன் தலைமையின் பின்னணி நிற்பது தான் வரலாற்று கடமை, அதுதான் மக்களுக்கு செய்யக்கூடிய கடமை. அந்த அடிப்படையில் திருமாவளவனை ஆதரிப்பது தார்மீக கடமை. எந்த ஆசாபாசங்களுக்கும் எந்த நலனையும் கருதாமல் மக்கள் நலனை மட்டுமே சிந்திக்கக்கூடிய ஒருவர் கட்டாயமாக இந்த கடமையை செய்தாக வேண்டும். இந்த நேரத்தில் திருமாவளவனுக்கு பின்னாடி அடி திரண்ட வேண்டும். அதற்கு எதிரான எந்த சக்தியாக இருந்தாலும் அதை எதிர்த்து போர் புரிவதற்கு தயாராக இருக்க வேண்டும். அண்ணாமலை அவர்கள் ஒரு மேடையில் ஏன் கூட திருமாவளவன் விவாதிக்க தயாரா, தைரியம் இருந்தால் வரட்டும் அப்படின்னு கேட்குறாரு. அந்த ஒரு அழைப்பை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அப்படி அவர் சொன்ன அருமை அழைக்கலாம். இங்கே நம்ம சென்னை சேரிகளிலே ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ண சொல்லி பிஜேபி அண்ணாமலை இல்லை, அதை விட ஆல் இண்டியா லீடர் கூட வரலாமே. சாதாரண மூட்டை தூக்குறவன் வெற்றி பெறுவோம். அவங்களுக்கு என்ன அண்ணாமலைக்கு தெரியும்? அண்ணாமலை ஐபிஎஸ் அதிகாரினா, இப்போ கூட தான் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி பல்லை பிடுங்கிட்டு இப்போ அவன் பல்லை இழந்து இப்போ சஸ்பெண்டில் இருக்கான். அப்போ அண்ணாமலைக்கு என்ன தெரியும்? சமூக வரலாறு தெரியுமா? ஏதோ அதிகாரி ஆகிட்டு அவங்களாம் மேதாவிகளா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது ஒரு கல்வி. அந்த கல்வி என்பது ஒரு வேலைக்கான கல்வி. அம்பேத்கர் வந்து இப்போ படிக்காத பட்டமாக இவங்க படிச்சுட்டாங்க. ஆனால் அது மட்டும் அவர் அறிவிக்க பத்தலை. அதையும் தாண்டி மொத்தம் 62,000 புத்தகங்களை படிச்சிருக்கிறார். அது அவர் வெறும் கல்விக்கான படிப்பு மட்டும் அல்ல, அதை தாண்டிய சமூக ஞானம் உள்ள புத்தகங்களை எல்லாம் அவர் ஆராய்ஞ்சு ஒட்டுமொத்தமான உலகத்தை சாரத்தை எடுத்திருக்கிறார். என்னை கூட விவாதிக்க தயாரா, அவங்கன்ன கூட, இதெல்லாம் சும்மா அறிவில்லாத தனம். எங்கே விவாதிக்க தயாரா இருந்தால் வர சொல்லுங்கள். ஒரு சாதாரண விடுதலை சிறுத்தைகள் ஒரு முகாம் செயலாளரை வெற்றி பெற்றுடுவோம், எங்கே தயாரா? அது சும்மா அப்படி பேசுவதெல்லாம் தப்பு. நீ வேலை திட்டத்தை காட்டு, தலித்து மக்களுக்கு உன்னுடைய பணியை காட்டு. அது என்ன, எத்தனை சேரிகளுக்கு நீ போய் படுத்து தூங்கியிருக்க? திருமாவளவன் 1000 சேரில் தூங்கியிருக்கார, நீ போய் படுத்திருக்கிறியா? எத்தனை பிளாட் பார்த்தால நானும் அவரும் படுத்திருக்கிறோம், நீ படிப்பியா? எத்தனை சேரிகளில் நாங்கள் வெங்காயத்தை கடிச்சிக்கிட்டு கஞ்சை நைட்டு 1 மணிக்கு 1.5 மணிக்கு மீட்டிங் முடிஞ்சு நாங்கள் சாப்பிட்டு இருக்கிறோம். எத்தனை ஊரில் நீ போயிருக்கிற? முடியாது. அப்படியெல்லாம் பேசுகிறவங்களாம் நிச்சயமே எதையும் சாதிக்க முடியாது. சில பேர் சொல்கிறான் பிஜேபி தலைவர், என்ன அறிவில் தான் சொல்கிறாங்கன்னு தெரில. அடுத்த பதவி பறிப்பு திருமாவளவனுக்கு தான். இவனுக்கு ஆசை, திருமாவளவன் பதவியை பறித்துவிட வேண்டும் என்ற ஆசை. அதனால திருமாவளவன் பதவி போய்விடும்னு அவனே உளறி கொட்டுறான். பதவியை போய்விடும்னு சொல்கிறதுக்கு இவனுக்கு என்ன உரிமை இருக்குது? அது நீதிமன்ற பிரச்சனை. அது அது முன்னுக்குட்டியாக அனுமானத்தில் சொல்ல, நீ யார்? இப்போ நாங்கள் சொல்கிறோம் மோடியினுடைய பதவி பறிக்கப்படும் சீக்கிரம்னு, இப்போ சொல்லிட்டு உட்காந்துருப்போமா? ஆனால் அது முறையான அரசியலா? அதற்கு சட்டம் இருக்குது, நீதிமன்றம் இருக்குது, அது பார்த்துக்கும். நீ பதவி பறிக்கப்படும் நீ எதை அடிப்படையாக வச்சு சொல்கிற? அதுதான் பாசிசம்.
பாசிசம் என்பது தனக்கு வேண்டியதை தானே தீர்மானித்து கொள்ளும், பிறருக்கு வேண்டியதையும் தானே தீர்மானிப்பார், அதுதான் பாசிசம். ஜனநாயகம் என்பது தனக்கு வேண்டியதை தான் தீர்மானித்து கொண்டு பிறருக்கு வேண்டியதை பிறரிடமே விட்டுவது தான் ஜனநாயகம். நான் சாப்பிட்டு விட்டேன், உனக்கு வேண்டியதை நீ சாப்பிடு, நான் சாப்பிட்டு விட்டேன், உனக்கு வேண்டிய சாப்பாட்டையும் நானே முடிவு எடுப்பேன், அதுதான் பாசிசம். பிஜேபி ஒரு பாசிச கட்சியாக இருப்பதால் மக்கள் பிரச்சனையை தானே தீர்மானிக்கிற அதிகாரம், தலித்து மக்களுடைய பிரச்சனையை தலித்து மக்களுடைய பதவியையும் நாங்களே தீர்மானிப்பு என்ற அதிகாரம், சிறுபான்மை மக்களுடைய பிரச்சனையும் நாங்களே தான் முடிவெடுப்பு என்ற அதிகாரம், அதுக்கு பேர் தானே பாசிசம். இது ஹிட்லர் இன்னொரு அவதாரமாக வந்திருக்கிறார், அவ்வளவுதான், வேறு எந்த வித்தியாசமும் இல்லை. அப்புறம் அதில் இருக்கிற தலைவர்கள்லாம் அதானே பேசுவாங்க, திருமாவளவன் பதவியை பறிப்பது என்பது எவ்வளோ ஐயோக்கியத்தனம், அது ஒரு இடஒதுக்கீட்டுக்குரிய பதவி, நீ எப்படி பறிக்க முடியும், அது தலித்த மக்களுக்கு சொந்தமானது இடஒதுக்கீடு, அந்த பதவியை பறிப்பதா எரிப்பதா என்பதெல்லாம் நீ முடிவெடுக்க முடியாது, அது அந்த மக்கள் முடிவெடுக்க வேண்டும். இப்படி சொன்னால் நாங்கள் என்ன அடுத்த கட்டத்துக்கு போவோம், இந்துக்களின் நீ இடஒதுக்கீடு தேர்தலில் வாக்களிக்க கூடாது. வட்டமே ஜமானத்தில் அம்பேத்கர் பேசினார், தீண்டத்தகாத மக்களுக்கு ஒடுக்கப்பட்ட தொகுதிகளில் தீண்டத்தகாத மக்கள் மட்டுமே வாக்களிக்க வேண்டும், இந்துக்களோ பிற மக்களோ வாக்களிக்க கூடாது, அதுதான் தனித்தன்மையான தலைவர்களை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி வட்டமே ஜமானத்தில் அன்றைக்கு பேசினார். அதை பிரிட்டன் பார்லிமெண்ட்டு ஒத்துக்கிச்சு, பிரிட்டன் பிரதமர் அதை அறிவிச்சிட்டா, ஆனால் காந்தி உண்ணாவிரதம் இருந்து அதை கெடுத்தார், அப்பட்டமான ஒரு பாசிஸ்ட் காந்தி. காந்தி அந்த பாசிச கொள்கையை இன்றைக்கு எல்லாரும் ஏற்றுக்கொண்டாங்க, அதை நீங்கள் தான் முடிவு எடுக்கணும், அப்போ இவங்க யார் இல்லை, தலித்துகளுடைய பிரச்சனை அண்ணாமலையோ இவனுகளோ எவனுமே பேச முடியாது, அந்த யோக்கியத்தை உங்களுக்கு கிடையாது, அவன் வரலாறு உங்களுக்கு புரியாது, அவர்களோடு அறிவு ரீதியாக மோதுவதால் உங்களால் வெற்றி பெறவும் முடியாது. ஒரு காந்தி மிகப்பெரிய மகாத்மாவாக உலகமெல்லாம் சித்தரிக்கப்பட்டவர், அம்பேத்கரிடம் அவர் எதுவுமே செய்ய முடியவில்லை, சில கோரிக்கைகளை தோற்கடித்தார், கொள்கையை தோற்கடிக்கவில்லை. தலித்து மக்களிடம் இன்றைக்கு பெரிய ஒரு வலிமையான சக்திகள் எதுவும் இல்லை, அவர்களிடம் வலிமையான பொருளாதாரம் இல்லை, வலிமையான அரசியல் இல்லை, வலிமையான மதம் இல்லை, வலிமையான ஆட்சியில் பணியாளர்கள் இல்லை, ஆனாலும் தலித்து மக்களிடம் ஒன்று வலிமையாக இருக்கிறது, அதுதான் அறிவு, அந்த அறிவு தான் திருமாவளவனிடம் இருக்கிறது. நிறைவா, இன்றைய அரசியல் சூழ்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பங்கு எப்படி பார்க்குறீங்க, அவங்களுடைய முக்கியத்துவத்தையும் திருமாவளவனுடைய முக்கியத்துவத்தையும் எப்படி பார்க்குறீங்க? இன்றைக்கு இருக்கிற இந்த தலித்து அமைப்புகளில் திருமாவளவன் அமைப்பு ஒரு மிக முன்னோடியான அமைப்பாக இருக்கிறது, இன்னும் அவர்கள் தங்களை சிறப்புப்படுத்திக்க வேண்டிய தேவையும் இருக்கிறது என்பதை என்னுடைய வேண்டுகோளாக இந்த சேனல் வாயிலாக வைக்கிறேன். இந்த உலகம் துன்பமானது, இந்த துன்பத்தை நீக்குவதற்கு அமானுஷ சக்தியாக இருந்து எந்த சக்தியும் வந்து நீக்க முடியாது. எல்லா மதங்களும் இந்த துன்பத்தை நீக்க வேண்டுமானால் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு சக்தி வந்துதான் நிற்க முடியும், அதுதான் கடவுள் சக்தி என்று சொன்னார்கள். புத்தர் மட்டுமே சொன்னார், இந்த துன்பத்தை நீக்க வேண்டுமானால் அதில் மனிதனுடைய பங்கை செலுத்த வேண்டும் என்று சொன்னார். அப்படித்தான் இந்த துயரங்களை நீக்குவதிலே மனிதனாக ஆன பங்கை இன்றைக்கு திருமாவளவன் செலுத்தி கொண்டிருக்கிறார். அவர்தான் இன்றைக்கு ஒரு தலைமையான, இந்திய அளவிலேயே கூட சொல்லிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு வலிமையான எதிர்ப்பு சக்தியாக, பிஜேபிக்கு எதிராக, இந்துத்துவத்துக்கு எதிராக, சனாதனத்துக்கு எதிராக இந்த மனிதகுலத்தை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு போவதை தடுக்கிற சக்திக்கு எதிராக இன்றைக்கு ஒரு நல்ல தலைமையாக காட்சியளிக்கிறார். அந்த தலைமையை ஆதரிப்பதும், அந்த தலைமையை ஆதரிப்பதன் மூலம் இந்த சனாதன சக்திகளை வீழ்த்துவதும் கட்டாயமாக தலித்து மக்கள், சிறுபான்மை மக்கள், இந்துக்களிலேயே ஒடுக்கப்படுகிற எல்லா மக்களும் சேர்ந்தே திருமாவளவன் தலைமையில் நடக்கிற இந்த போரில் வெற்றி பெறுவதற்கு அனைவரும் தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும், ஒத்துழைப்பை நல்கி அளித்துள்ள வேண்டும். நன்றி, எங்களோட இணைந்து கருத்துக்களை பேசினதற்கு.